வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அவர்களின் திருவடிகளை வாழ்த்தி வணங்கி அன்பு சார்ந்த சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நேளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ எல்லாம் வல்ல குரு குருவருளும் துணை நின்று காக்க வேண்டி வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் இப்போது நாம் ஒரு அற்புதமான சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் திருவடி என்ற ஒரு தலைப்பு கருங்கடலை கைநீத்துக் எளிது முன்னீர் கடற்கரையின் நொய் மணலை எண்ணி அளவிடலாம் பெருங்கடல் மேல் வரும் திரையை ஒன்று இரண்டு என்று எண்ணி பிரித்து எழுதி கட இலக்கம் பிரித்துவிடலாகும் தரும் கடலின் மீனை அளவிடலாகும் வானத்தாரகையை அளவிடலாம் சங்கரன் தாள் தமது சிறங்கொள் திருத்தொண்டர் புராணத்தை அளவிட நம் சேக்கிழார்க்கு எளிது ஆனால் தேவர்க்கும் அரிதே என்று ஒரு அற்புதமான பாடல் அதாவது சேக்கிழார் பெருமானை அவருடைய புகழை அவருடைய மேன்மையை அவருடைய அறிவாற்றலை பக்தியை தன்மையை பாராட்டி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் கருங்கடலை கை நீத்து கொல எளிது அதாவது இந்த கருங்கடலை அப்படியே உள்ளங்கை ரெண்டு கையையும் கோத்து வச்சு ஈஸியா அந்த கைக்குள்ள அந்த கடலை வந்து எடுத்துடலாமா அது ரொம்ப சுலபம்னு சொல்றாங்க முன்னீர் கடற்கரையின் நொய் மணலை எண்ணி அளவிடலாம் அந்த கடற்கரையில இருக்குதே மண்ணு அந்த மண்ணை ஒன்று ஒன்னா எண்ணி கணக்கு போட்டு சொல்லிடலாம் பெருங்கடல் கடல் மேல் வருந்திரையை ஒன்று இரண்டு என்று எண்ணி பிரித்தெழுதி இலக்கம் பிரித்து விடலாகும் அதாவது இந்த கடற்கரையில் கடர்கரையில, ஒவ்வொரு கடற்கரையிலையும் வரக்கூடிய அலை மேல மேல மேலே வந்து தொடர்ந்து மோதிக்கொண்டே இருக்கக்கூடிய கரை மேல் வந்து மோதிக்கொண்டு இருக்கக்கூடிய அலைய எல்லா திசைகள்லேயும் வரக்கூடிய எல்லாம் எடுத்து கணக்கு போட்டு எல்லாத்தையும் கூட்டி மொத்தமாக சொல்லிடலாம் எது ரொம்ப சுலபம்ன்றாங்க தருங்கடலின் மீனை அளவிடலாகும் அந்த கடலுக்குள்ள இருக்குதே மீன் அது எத்தனை மீன் இருக்குதுன்னு எண்ணிடலாம் ரொம்ப சுலபமாவே எண்ணிடலாம் வானத்தாரகையை அளவிடலாம் வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம் சங்கரன் தாழ் தமது சிறங்கொள் திருத்தொண்டர் அதாவது எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடியிலே தன்னுடைய சிரசை பரிபூரணமாக சரணாதகதியாக கொண்டு இறைவனோடு கலந்த திருத்தொண்டர் புராணத்தை அளவிட நம் சேக்கிழார்க்கு எளிது சேக்கிழாருக்கு ரொம்ப எளிதான் எது அறுபத்தி மூணு நாயன்மார்களினுடைய முழுமையான சரித்திரத்தை தன் வாழ்நாளிலே அத்துணை சிரமத்தோடு அதை ஒரு சிரமேற்கொண்ட திருப்பணியாக எடுத்துக்கொண்டு அந்த அடியார்களினுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு கொடுத்தாரே அது சேக்கிழாருக்கு வேணா எளிதா இருக்கலாம் ஆனால் தேவர்களுக்கு இந்த வேலை வந்து ஒரு சாதாரணமான வேலை இல்லை அது ரொம்ப கடினம் அப்ப யாருமே செய்ய முடியாத தேவர்களால கூட அணுதினமும் இறைவனுடைய அருகிலேயே இருக்கக்கூடிய தேவர்கள் கூட செய்ய முடியாத மிகப்பெரிய இறை பணியை இறை தொண்ட சேக்கிழார் பெருமான் செய்திருக்கிறாரு அப்படின்னு அவருடைய பெருமையை வந்து இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் அப்ப பாருங்க அந்த திரு அத்துணை சரித்திரங்களை அவர்களுடைய அனுபவங்களை அவர்களுடைய உணர்வுகளை இறை பணி அவங்க செய்த அந்த பெருமையெல்லாம் எடுத்து மிக அற்புதமா தொகுத்து கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களை இந்த உலகம் முழுவதும் தெரியுது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பக்தி இந்த அளவுக்கு போற்றி பாதுகாக்கப்படுது அவங்கள முன் உதாரணமா பக்திக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் யாருன்னா சேக்கிழார் பெருமான் தான் அவர் செய்த அந்த பணியை வேற யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரொம்ப அற்புதமாக நீதி வெண்பால ஒரு பாடல் சொல்லுவாங்க ஈசன் எதிர் நின்றாலும் ஈசனருள் பெற்று உயர்ந்த நேசர் எதிர் நிற்பது அரிதாமே தேசுவலர் செங்கதிர் முன் நின்றாலும் செங்கதிரவன் கிரணம் தங்கு மணல் நிற்கரிதே நிற்க அரிதே எவ்வளவு அற்புதமான பாடல் பாருங்க ஈசன் எதிர் நின்றாலும் ஈசனருள் பெற்று உயர்ந்த நேசர் எதிர் நிற்பது அரிதாமே விவேகானந்தர் சொல்லுவாருங்க ஒரு சின்ன நிகழ்வு இந்தியா மேல படையெடுக்கிறதுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி அவர் இந்தியா மேல படையெடுக்க போறத தன்னுடைய ஆசிரியர்கிட்ட சொல்றாரு அந்த ஆசிரியர் சொல்றாரு நீ இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமி பல அடியார்கள் அங்கே இருக்கிறாங்க இறை உணர்ந்த ஞானிகள் இருக்கிறாங்க அதில் ஒருவரை நான் சொல்றேன் நீ போய் அவரை பாரு அப்படின்னு சொல்றாரு அவர் இந்தியாவுக்கு வந்தோன்னா அந்த ஞானியை தேடி அலையிறாருங்க ஒரு காட்டில் ஒரு பாறை மேல அவர் உட்கார்ந்துருக்கிறார் ரொம்ப காலமா தேடி அவரை கண்டுபிடிக்கிறாரு அவர் ரொம்ப முதிர்ந்த வயது முதியவராக ஒரு அருள் வடிவத்தில் அப்படியே உட்கார்ந்து இந்த சக்கரவர்த்தி அவர்கிட்ட போய் வணங்கி நிக்கிறாரு அந்த முனிவர் அப்படியே நிமிந்து பார்க்குறாரு அந்த துறவி நிமிர்ந்து பார்க்குறாரு இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய நம்மளை பார்த்தோன்னா எல்லாருமே வந்து ஒரு பயப்படுவாங்க அவங்க முகத்துல ஒரு பணிவு வரும் ஆனா இவர்கிட்ட எந்த சலனமும் இல்லாம அப்படியே அமைதியா உட்கார்ந்து சொல்லிட்டு அந்த முனிவர்கிட்ட போய் வணங்கி சொல்லுவாரு நீ உங்களுடைய பெருமையை வந்து என்னுடைய ஆசிரியர் சொன்னாரு உங்களை நான் என்னுடைய நாட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு இருக்கிறேன் நீங்க என்னோட வரணும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு அந்த முனிவர் சொல்லுவார் அந்த துறவி நான் உன்னோட வர விரும்பல இந்த காட்டிலேயே நான் ஆனந்தமாக இருக்கின்றேன் என்னால் இந்த ஆனந்தத்தை விட்டு எங்கும் வர வேண்டும் என்பது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார் நான் உங்களுக்கு வந்து நிறைய செல்வம் பதவி எல்லாம் தரேன் நிறைய வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்கறேன் நான் இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறேன் என்னால் எதையும் செய்ய முடியும் உங்களுக்கு என்ன வேணாலும் என்னால் செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அந்த துறவி சிரிச்சுட்டே சொல்றாரு அந்த பொருள்லாம் எனக்கு ஆசை இல்லைப்பா அதனால் நான் உன்னோட வர முடியாது அப்படின்னு சொல்கிறார் உடனே சக்கரவர்த்திக்கு என்ன இவ்வளோ நேரம் நம்ம இவங்களை கெஞ்சி கூப்பிட்டு கூட வரமாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுவார் என்னோட நீங்கள் வரல அப்படின்னு சொன்னால் இங்கேயே உங்களை இப்போவே நான் கொன்று போட்டுருவேன் அப்படின்றார் உடனே அந்த முனிவர் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் நீ இந்த உலகத்துக்கு வேணா சக்கரவர்த்தின்னு உன்னை சொல்லிக்கலாம் நீ பேசின இத்தனை நேரம் நீ பேசின எல்லாத்துலையும் வடிகட்டின முட்டாள்தனம் எதுன்னு சொன்னால் இப்போ நீ கடைசியாக சொன்னது தான் உன்னால் என்னை கொல்ல முடியாது ஏன்னா என்னால் என்னுடைய ஆன்மாவில் லயமாகி நான் பரம்பொருளோடு லயமாகி நிற்கக்கூடியவன் என்னை அழிப்பதற்கு உன்னால் முடியாது சூரியனால் என்ன காயச் செய்ய முடியாது நெருப்பு என்ன எரிக்காது பஞ்சபூதங்கள் என்ன எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா நான் அதோட கலந்து ஒன்றாகி நிற்கின்றேன் பிறப்பு இறப்பற்ற எப்போதும் நிலைத்திருக்கின்ற சர்வ வல்லமை படைத்த எங்கும் நிறைந்த ஆன்மாவாகிய நான் என்ற ஒன்றை உன்னால் எப்போதும் கொல்ல இயலாது அப்படின்னு சொல்றார் அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த சக்கரவர்த்தி பணிந்து வணங்கி தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டு போறாருங்க அப்ப இததான் ரொம்ப அழகா அந்த வெண்பா பாடல் சொல்லுது ஈசன் எதிர் நின்றாலும் ஈசன் பெற்று உயர்ந்த நேசர் எதிர் நிற்பது அரிதாமே ஈசன் அருளை பெறுவதை விட சிறப்பு எதுன்னா ஈசனுடைய அருளை பரிபூரணமாக பெற்று அறிவிலே உயர்ந்த நேசர் இறை அடியார்கள் அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது ஏன்னா இறைவனை நம்ம நேருக்கு நேர் பார்க்க முடியாது என்னாயிரம் ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதினை கண்டவர் இல்லைன்ட்டார் திருமூலர் அப்போ கண்ணால் காண முடியாத புலன்களுக்கு எட்டாத மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை யார் ஒருவர் நேசமாகி அந்த இறைவனோடு கலந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறது தான் ரொம்ப அரிதான விஷயங்கிறார் தேசு வளர் செங்கதிர் முன் நின்றாலும் கொளுத்துது வெயில் அந்த கொளுத்துற வெயில்ல நம்மளால கூட நிக்க முடியும் ஓரளவு சமாளிச்சுக்கிட்டு நிக்க முடியும் ஆனா அந்த வெயில முழுமையாக வாங்கி அந்த வெப்பத்தை பிரதிபலிக்குது பாருங்க கடற்கரை மணல் அதுல போய் நம்மளால நிக்க முடியுமானா நிக்க முடியாது அதான் என்ன சொல்றாரு தேசுவளர் ஒளி பொருந்திய செங்கதிர் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய கதிர் முன்ன வேணாலும் நம்மளால நிக்க முடியும் செங்கதிரவன் கிரணம் தங்கு மணல் நிற்க அரிதே கான் அப்படிங்கிறார் யோசிச்சு பாருங்கள் கடற்கரை மணலில் நம்மளால் நிற்க முடியுமானா முடியாது சூரியனுடைய ஒளியில் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம் ஆனால் கடற்கரை மணலில் நிற்க முடியுமானா நிற்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சூரியனுடைய ஆற்றலை தன்னுள்ளாக வாங்கி அப்படியே பிரதிபலிக்கும் அந்த கடற்கரை மணல் அதுபோல இறைவனுடைய ஆற்றலை பரிபூரணமாக தன்னுள்ளாக ஒன்றுபடுத்தி கொண்ட அந்த ஞானிகளை நாம போய் பார்க்கும் பொழுது அவங்க கிட்டே கிடைக்கக்கூடிய அந்த அருள் அலை நம்முடைய எத்தனையோ பிறவிகள்ல கொண்டு வந்த கர்ம வினைகளையெல்லாம் நம்மிடமிருந்து நீக்கிவிடும் சுவாமிகள் ஒன்றாகி பலவாகி பலவா கண்ட ஒளி ஆகி வெளியாகி உருவும் ஆகி நன்று ஆகி தீது ஆகி மற்றும் ஆகி நாசமுடன் உற்பத்தி நன்னாது ஆகி நாசமுடன் உற்பத்தினா பிறப்பு இறப்பு ஒன்றை தோற்றுவித்தல் தன்னுள்ளாக முழுமையாக ஐக்கியப்படுத்திக் கொள்ளல் இது ரெண்டையும் நடத்திக்கிட்டே இருக்குது அந்த இரையாற்றல் இன்று ஆகி நாளையுமாய் மேலுமான எந்தையே எம்மானே என்று என்று ஏங்கி கன்றாகி கதறினவர்க்கு எவ்வளவு அழகா சொல்றா இருப்பாருங்க நீயே தான் ஒன்றா இருக்கிற பல பொருள்களாக பல தோற்றங்களாகவும் நீ தான் இருக்கிற காணக்கூடிய அனைத்து காட்சிகளாகவும் அதாவது ஒளியாக வெளிச்சமாகவும் இருக்கிற இருளாகவும் இருக்கிற ஒன்றுமில்லாத வெளி வெட்ட வெளியாகவும் இருக்கிற உருவமாக இருக்கிற நல்லதாகவும் நீ தான் இருக்கிற தீதாகவும் நீதான் இருக்கிற மற்றும் இருக்கக்கூடிய அனைத்துமாக இருந்து பிறப்பு இறப்பு என்ற இரு சொல்லுக்கு முழுமையான பொருளாகி நின்று எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீ இன்றும் ஆகின்றாய் நாளையும் ஆகின்றாய் இன்று நாளை என்று சொல்லக்கூடிய காலமாகவும் நீயேதான் இருக்கின்றாய் மேலும் ஆன எந்தையே இதெல்லாம் என்னால சொல்ல முடியுது என்னால் சொல்ல முடியாத தான் நீ இருக்குங்கிறத என்னால் தெரிந்து கொள்ள முடியல ஆனால் எல்லாமாக நீயே தான் இருக்கின்றாய் என்று என்னால் பூரணமாக உணர முடிகின்றது என்று என்று ஏங்கி கன்று ஆகி கதறினார்க்கு அதாவது பசு இருக்குது அது மடியில நிறைய பால் இருக்குது அந்த கன்று என்ன பண்ணுது தாயிடம் அந்த பாலை குடிக்கிறதுக்கு அப்படியே துடிக்குது அது மாதிரி கன்றாகி கதறினவருக்கு யாரெல்லாம் ஏங்கி உன்னுடைய அருளை பெறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ என்ன பண்ற பசு என்று சொல்லக்கூடிய சேதா என்றால் பசு அந்த பசுவாக வந்து இருந்து கடிதினில் வந்து அருள் காட்டும் கருணை விண்ணேங்கிறார் யாரெல்லாம் உன்னை அப்படி ஏங்கி உன்னிடம் அன்பு செலுத்தி உன்னுடைய கருணையை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ பரிபூரணமாக அந்த கருணையை கொடுத்து கொண்டிருக்கின்றாய் உன்னிடம் அந்த கருணையை நானும் பெற வேண்டும் அதற்கான அந்த தெளிவை அறிவை அந்த அணுகுமுறையை நீயே தான் எனக்கு அறிவாக இருந்து உணர்த்த வேண்டும்னு தாய்மானார் சொல்றார் அதை விட சுந்தரமூர்த்தி நாயனார் அழகா சொல்லுவார் எங்கேனும் இருந்து அடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு எனையாலும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே இப்ப இது என்ன நிலைங்க நான் எங்க இருந்தாலும் நான் உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் உன்னை விட்டு நான் ஒரு வினாடி கூட பிரியறதே இல்லை நான் நினைச்சேன்னா நினைச்ச மாத்திரத்துல நீ வந்துடுற என்கிட்ட ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனுக்கு நண்பனா இருக்கிறார் அப்போ அங்க வந்து என்ன பண்ற எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ தீத்துடுற எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ இருக்கும் போது நான் உன்னை நினைச்சா போதும் என் வினையெல்லாம் நீ என்ன பண்ற அறுத்திட்டு என்னை ஆளும் கங்கா நாயகனே அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கி என்னை காக்க கூடியவனே நீ இருக்கும் போது எனக்கு என்ன எந்த கவலையும் இல்லை அப்படின்றார் அப்போ இறையடியார்கள் எப்படியெல்லாம் இறைவனோட இணைஞ்சு அந்த அருள் நிலையிலேயே இருந்த ஆனந்தமா இந்த வார்த்தைகளையெல்லாம் தன்னுள்ளிருந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அந்த உணர்வோடு நாமும் லயமாகி அந்த இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து வாழ்வில் நிறைவாக மகிழ்ச்சியாக வெற்றியோடு சமுதாய நன்மதிப்போடு அருள் வளமும் பொருள் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க உலக மக்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைவுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்